ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப் அப்டேட் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். திருப்பூர் ஒருங்கிணைந்த சேவை மையம், அதாவது ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மைய நிர்வாகி, மூத்த ஆலோசகர், தகவல் தொழில்நுட்ப பணியாளர், களப்பணியாளர், பாதுகாவலர், ஓட்டுநர், இந்த பணிக்கெலாம் தான் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இது ஃபுல்லாக கான்ட்ராக்ட் பேசிஸ் ஒர்க்கு, பெர்மனன்ட் ஜாப் கிடையாது, டெம்பரரியான ஒரு ஜாப். இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 10ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் http.திருப்பூர் அந்த வெப்பேஜில் இருக்குது. நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் தபால் மூலமாகவோ இல்லை இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, dswo.tpr@therateofgmail.com இந்த மெயிலுக்கோ நீங்கள் வந்து அவங்களுக்கு 10ஆம் தேதிக்குள்ளே கிடைக்கிற மாதிரி சென்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட்டு மைய நிர்வாகி, அதுக்கான சேலரி 30,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 45 வயசுக்குள்ளே இருக்கணும். ஒரு போஸ்ட் இருக்குது. இதுக்கான கல்வித் தகுதினு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் இல்லைனா பேச்சுலர்ஸ் டிகிரி, அதாவது லாவில் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய பெண் விண்ணப்பதாரராக இருக்கணும், அதுதான் மெயின் இது சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளிலிருந்து மீட்பு மற்றும் ஆலோசனை வழங்குதல் சார்பாக வந்து 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும், 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருங்கிணைந்த மையம், அந்த சேவை மையத்தில் தங்கி பணிபுரிய இருக்கிறவங்களா இருக்கணும், விருப்பம் இருக்கவங்களா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 181 மற்றும் இதர உதவி எண்கள் மூலம் அழைப்பு, அதுக்கான உதவிகளை வந்து நீங்கள் செய்கிறவங்களா இருக்கணும், களப்பணிபுரியவும் ஆர்வமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கு விழிப்புணர்வு மற்றும் ஊக்கப்படுத்தும் வகையில் அவங்களுக்கான திட்டங்களை வந்து சேர்ப்பிக்கிற மாதிரி அதில் ஆர்வம் இருக்கிறவங்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா மூத்த ஆலோசகர், அதாவது சீனியர் அட்வைசர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ஆலோசனை கொடுக்குறவங்க இருக்கிறவங்க அது அந்த போஸ்ட்டு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க தொகுப்பு ஊதியம் மூலமாக. 45 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்ட்டு தான் இருக்குது. அவங்களும் வந்து மாஸ்டர் சோஷியல் ஒர்க் பண்ணியிருக்கணும் இல்லைனா மாஸ்டர் டிகிரி இன் கிளினிக்கல் சைக்காலஜி, ஓகேங்களா சைக்காலஜி படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கவுன்சிலர், இது வந்து சீனியர் கவுன்சிலர் மாதிரி போஸ்ட் சரிங்களா. இதுக்கும் வந்து ஃபீமேல் கேண்டிடேட் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களா இருக்கணும், அதே தான் மேலே சொன்னோம் இல்லைங்களா, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள், ஸோ அது சம்மந்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சுழற்சி முறையில், அதாவது ஷிஃப்ட் பேசிஸில் 24/7 ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேம் 181, அதே மாதிரி மற்ற உதவி எண்களை வரக்கூடிய கால்களுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறவங்களும், அதே மாதிரி ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு விருப்பமாக இருக்குங்களும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கு விழிப்புணர்வு, அந்த ஊக்கப்படுத்தும் திட்டம் வந்து சென்றடைகிற மாதிரி அதுக்கும் ஆர்வமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. 3வது போஸ்ட் பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப பணியாளர், ஐடி அட்மின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஸோ 40 வயசுக்குள்ளே இருக்கணும், 18,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்ட் இருக்குது. இவங்க வந்து கிராஜுவேட்டோ வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டிசிஏ சொல்கிறோம் இல்லைங்களா, அது இல்லைன்னா ஐடி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் வசிக்கிறவங்களா இருக்கணும். அதேமாதிரி தகவல் தொழில்நுட்ப துறையில், அதாவது டேட்டா மேனேஜ்மெண்ட், வெப் பேஸ்டு ரிப்போர்ட்டிங் அண்ட் வீடியோ கான்ஃபரன்சிங், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்து 4வது போஸ்ட் பார்த்தீங்கன்னா களப்பணியாளர், ஃபீல்டு ஒர்க்கை சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு 15,000 ரூபாய் சேலரி, 40 வயசுக்குள்ளே இருக்கணும், ஒரு வேகன்சி தான் இருக்குது. மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் பண்ணியிருக்கணும், திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண் விண்ணப்பதாரராக இருக்கணும், 3 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதே மாதிரி ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேம் அதே மாதிரி 181 அந்த மற்ற நம்பர்லேருந்து வரக்கூடிய கால்களுக்கு வந்து உதவி செய்கிறவங்களா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு விழிப்புணர்வு மற்றும் ஊக்கப்படுத்தும் அதே அரசு திட்டங்களை வந்து சென்றடையத்துக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. அதே மாதிரி 5வது போஸ்ட் பார்த்தீங்கன்னா பாதுகாவலர் இல்லை செக்யூரிட்டி அதாவது ஓட்டுநர், அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வயசு வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு கிடையாது, அதாவது அவங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. 15,000 சேலரி சொல்லியிருக்காங்க. 2 போஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 10th பாஸ் இல்லை ஃபெயிலு. ஸோ திருப்பூர் மாவட்டத்தில் வசிக்கிறவங்களா இருக்கணும், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதே மாதிரி ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். சேம் அதே மாதிரி 181 மற்றும் இதர உதவி எண்கள் மூலம் வரக்கூடிய அழைப்புகளுக்கு அவங்களுக்கு உதவி செஞ்சு பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 5 போஸ்ட்டுக்கு 6 வேகன்சி இருக்குது. இதில் 3வது போஸ்ட்டும் 5வது போஸ்ட்டும் வந்து நீங்கள் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணலாம். பட் 1 and 1, 2, 4 இது மூணு வந்து பார்த்திங்கன்னா மூத்த ஆலோசகர், அதே மாதிரி மைய நிர்வாகி, அதே மாதிரி களப்பணியாளர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெண் விண்ணப்பதாரர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த 5 போஸ்ட்டுக்குமே வந்து நீங்கள் திருப்பூர் சார்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காகவும் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அதுவும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.